2030 ஆண்டிற்குள் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும். செர்பியாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. இளைஞர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான சூழலை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூருடன் மல்யுத்த வீரர்கள் சந்திப்பு. போராட்டத்தை 15ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்க முடிவு. கடந்த 9 ஆண்டுகளில் ஜப்பானை மிஞ்சி இந்தியா 2வது பெரிய எஃகு உற்பத்தி நாடாக முன்னேறியிருக்கிறது. அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா. தமிழ்நாட்டில் 500,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் இறுதிப் போட்டி. இந்தியாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 327 ரன்களுடன் வலுவான நிலையில் ஆஸ்திரேலியா.